ஆணி அடிச்சு மனசுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா படத்தை வந்து பதிச்சிட்டாரு. டைரக்ஷன் வந்து அதுதான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லைக் அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் இன்ஸ்பயர் ஆகிறது வந்து லைக் ப்ராப்ளி ஃப்ரம் வெற்றிமாறன் அண்ட் செல்வராகவன், இவங்க ரெண்டு பேர் தான். அண்ட் அதோட விஷுவல் வந்து இங்கே நம்ம நிறையா பார்க்கலாம். ஆக்சுவலாக அண்ணன் தம்பி மூணு பேர் இறங்குறாங்க, அப்படியே தியேட்டரே அலறுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஏன்னா அவங்க கதைக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் வரல. ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே கலரே சேஞ்ச், பயங்கர வைலன்ஸ், அஞ்சு பேர் நட்டிப்பா அறக்குங்க, அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டாங்க. படம் எங்கேஜிங்காக இருந்துச்சு. அடுத்து அவ்வளோ ட்விஸ்ட்டு, எங்கெல்லாம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னா சாங்லெல்லாம் ட்விஸ்ட் வச்சுருக்காருங்க. அடங்காதாசுரன் சாங்லெல்லாம் ட்விஸ்ட்டு, ஐயோ அவங்க தனுஷோட சிஸ்டராக பண்ணியிருக்காங்கல்ல அவங்க தான் அடங்காதாசுரன் சாங்கில் ட்விஸ்ட்டு. கண்டிப்பாக பாருங்கள், யாரும் எதிரே பார்த்துக்க மாட்டாங்க இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு. வேறு லெவல் படம், செம்ம படம். தனுஷ் எஸ்ஜே சூர்யா சூப்பர் பண்ணிட்டாங்க, செம்மையாக பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும். பிஜிஎம்மா அந்த மாதிரி பக்காவாக இருந்துச்சு, தனுஷ் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மூவி. நைஸ். டைரக்ஷன் வந்து அதுதான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லைக் அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் இன்ஸ்பயர் ஆகிறது வந்து லைக் ப்ராப்ளி ஃப்ரம் வெற்றிமாறன் அண்ட் செல்வராகவன், இவங்க ரெண்டு பேர் தான். அண்ட் அதோட விஷுவல் வந்து இங்கே நம்ம நிறையா பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபுல்லாகவே அக்ரஷன் தான் மூவி வந்து. இட் வாஸ் குட் குட். ஃபேமிலியோட லைக் ப்ராப்ளி ரொம்ப இந்த பிளட் அந்த மாதிரிலாம் பார்க்க விருப்பம் இல்லாதவங்க இதை இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பட் யங்ஸ்டர்ஸ் அண்ட் ப்ராப்ளி தனுஷ் ஃபேன்ஸ் லெவல் யாராக இருக்கலாம் வந்து புதுப்பேட்டை என் வடச்சென்னை அந்த மாதிரி ஜேர்னல் பிடிக்குமோ இது அந்த ஜேர்னலில் இருக்கும். ஆக்சுவலாக டைரக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் செல்வராகவன் அண்ணாவோட ஆக்டிங் சூப்பர், துஷர் ஆக்டிங் சூப்பர், சந்தீப் ஆக்டிங் சூப்பர், நல்லா இருந்துச்சு. கேரக்டர் அது சொல்லவே வேணாம், நம்ம ஏற அவரோட மியூசிக் சொல்லணுமா என்ன, வேற லெவலில் இருக்கு. இந்த தங்கச்சி சென்டிமெண்ட்டாக எடுத்துருக்காப்புல, தங்கச்சி சென்டிமெண்ட்டு நல்லா ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உண்மையாக சொல்கிறேன், செம சூப்பராக இருக்கு, கண்ணீர் வந்துருச்சு எனக்கு, அவ்வளோ சென்டிமெண்ட்டு. ஐயோ சொல்லவே முடியல, அது நேரில் போய் பாருங்கள் அந்த மாதிரி சம்பவம். அண்ணன் தம்பி மூணு பேர் இறங்குறாங்க, அப்படியே தியேட்டரே அலறுது. லாஸ்ட் கிளைமேக்ஸும் பக்கா கண்ணு தண்ணி வந்துருச்சு. இல்லை கண்ணி ஒன்றும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன், பட் இருந்தாலும் இது கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தால் நல்லா இருந்தது. ஏன்னா பவர் பாயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், இது வந்து அந்தளவு இல்லைனா இது ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்து, ஏஆர் ரகுமானும் சரி எஸ்ஜெ சூர்யாவும் சரி நல்லா பண்ணியிருந்தாங்க படம். படம் சூப்பராக இருந்துச்சு, தலைவன் ஆக்டிங்கு டேரக்ஷன்லாம் சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. ஒரு பத்து படம் டேரக்ட் பண்ண ஒரு மாதிரி அவ்வளோ மைன்யூட்டாக கிளிக் பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய படம். தலைவன் அதுக்கப்புறம் சந்தீப் கிஷன் அவரெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார், காளிதாஸ் எல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எஸ்டி சூர்யா சொல்லவே தேவையில்ல, அவர் வருஷலாக மாஸ் படம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் டேரக்ஷன் எடுத்துக்காரு, படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து சூப்பராக போகுது, ஒரு லேக்கே இல்லை. எப்படா ஃபஸ்ட் ஹாஃப் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சதுன்னு தெரியல. இன்டர்வல் பேக்லாம் ஒரு சீன் வச்சிருக்காரு, அப்படியே மூணு பேர் இறங்கி செய்கிறாங்க. அந்த மாதிரி தனுஷனா எல்லாருக்கும் எலிவேஷன் கொடுத்துருக்காரு. இல்லை திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங். புதுப்பேட்டை வட சென்னையில் வந்து அருவாள் யூஸ் பண்ணுவாங்க, இதில் வந்து தலைவர் வந்து ஆணி யூஸ் பண்ணியிருக்காரு. ஆணி அடித்து மனசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக படத்தை வந்து பதிச்சிட்டாரு. புதுப்பேட்டை வடச்சென்னையோட சாயல் இருக்குது கண்டிப்பாக. ஸ்டோரி வந்து ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி தான், லைக் அசுரன் மாதிரி அந்த ஒரு சம்பவமும் இருக்குது. எல்லாருமே ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, ஒரு புது விதமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ஸ்டோரி அதேவாக இருந்தாலுமே ட்ரீட்மெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை இல்லை யங்ஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டாக யங்ஸ்டர்ஸ் ஃபிலிம் தான். ஃபேமிலியும் வந்து நல்ல எமோஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக, ஃபேமிலியும் பார்க்கலாம். ஆனால் குழந்தைங்களை கூட்டு வந்து பார்க்க முடியாது, கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அடல்ட் ரேட்டட் ஃபிலிமு. எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் 50வது படத்தை ஒரு பெரிய டேரக்டர்கிட்டையோ பெரிய மியூசிக் டேரக்டர்கிட்டோ அந்த டைமில் யார் பீக்கில் இருக்கோ அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஆனால் தனுஷ் பார்த்தீங்கன்னா லெரிக் ஆகட்டும், இந்த அடங்காதாசுரன் சாங் கூட அவர் தான் எழுதினார். ஆனால் அந்த லெரிக்கு வந்து ஃபுல்லாக ஏர் ரகுமான் சார் வாங்கிட்டு போயிட்டார் அவர் பாடி. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு, மாஸ் பண்ணிட்டார். நிறையா படம் நான் டேரக்ஷன் பண்ணணும். ஆக்சுவலி டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் சாரோட ஒரு சீன் பார்க்குற மாதிரி இருக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சாரோட அந்த ரா டைரக்ஷன் எப்படி இருக்கும் அந்த சீன் காட்டுறதா இருக்கட்டும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் ஒரு வெற்றி கூட்டணியில் டைரக்ஷன் பண்ணால் எல்லோரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து தனுஷ் சார் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஸ்கிரிப்ட் அவ்வளோவா அவர் டைலாக் ப்ரெசன்ஸ் வந்து நிறைய இல்லாட்டாலும் எங்கே எது தேவையோ அங்கே அது கொடுத்துருந்தாரு. ப்ளஸ் அவரோட ஆக்டிங்கில் வந்து அவர் எல்லாமே வெளிப்படுத்திருந்தார், நல்லா இருந்தது. ப்ளஸ் வந்து செல்வராகவன் சாரோட ஆக்டிங் வந்து மிச்ச படத்தில் இல்லாத மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்தது. நல்ல ரோல் ப்ளஸ் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் டைமிங்லாம் வந்து கொஞ்சம் நிறைய நேரம் இருந்தது. அவர் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தார் இந்த படத்தில். ப்ளஸ் மியூசிக் வந்து ரொம்பலாம் இல்லாமல் கரெக்டாக இந்த மூவிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் ப்ளஸ்ஸாக இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். தனுஷோட செகண்டு டைரக்ஷனில் எப்படி இருக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஏன்னா அவங்க கதைக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் வரல. ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே கலரே சேஞ்ச், பயங்கர வைலன்ஸ், அஞ்சு பேர் நட்டிப்பா அறக்குங்க, அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டாங்க. டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா
ஃபேமிலி ஆடியன்ஸாக கிடையாது. ஒன்லி 18 வயசுலேருந்து 35 வயசில் உள்ளவங்க என் படத்தை பார்க்க வந்தால் போதும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏசிடி வீடு வந்தாலும் பரவாயில்லன்னு அவ்வளோ வயலன்ஸை கொடுத்து படத்தை பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சரியான படமே கிடையாது. ஏற்கனவே 18+ போட்டதுனால மற்ற யாரும் வந்து படம் பார்க்க முடியாது.